வணக்கம் மக்களே. ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர் வந்து சொல்லுவார், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறே கண்ணு அப்படின்ட்டு. ஸோ இப்போது எஃப்ஐஎஸ் பண்ணுறதை பார்த்தா நமக்கு அந்த ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. ஏன்னா இப்போ 3085 கோடிக்கு வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெவி பையிங், பட் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம மார்க்கெட் இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்டாக எல்லா இண்டெக்ஸுமே வந்து ரெட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இல்லைனா பெரிய லெவலில் ஏற்றமும் அந்தளவுக்கு எந்த ஒரு இண்டெக்ஸுமே வந்து கொடுக்கல. ஸோ பெரிய பெரிய லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து அந்தளவுக்கு மேலே ஏறவே கிடையாது. ஆனால் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐஎஸோட செல்லிங் அப்படின்னு பார்த்தாலும் பெரிய அளவுக்கு இல்லை. இருந்தும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஆகலை. பட் ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் நல்லா மேலே ஏறி இருக்கு. அந்த இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸ் தான். ஸோ இந்த ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஒரு 1.4% கிட்ட இன்றைக்கி மேலே ஏறி இருக்கு. ஃபார்மா இண்டெக்ஸ் ஆல்ரெடி வந்து நல்ல மேலே ஏறிட்டே இருக்குது. ஃபார்மா இண்டெக்ஸோட அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரப்போகிற காலாண்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத ஃபார்மா இண்டெக்ஸ் டெலிவரி பண்ணும் அப்படின்ட்டு அனலிஸ்ட் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபார்மாவோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத ரீசன்ட் டைமில் வந்து கொடுத்துருச்சு. எல்லா ஸ்டாக்குமே வந்து நல்லா ஏறிடுச்சு. அதனால் நம்ம இந்த டைமில் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு சைக்கிளிக்கிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்டர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ஐடி இண்டெக்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்ததோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ ஃபார்மா இண்டெக்ஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. மேபி இதுவும் பார்த்தீங்கன்னா சில நாட்களில் படுத்து தூங்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ போன வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் இருந்த எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டைமில் நான் சேனல் ஆரம்பித்தது புதுசு தான். அப்போ ஒரு 4-5 பேர் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க கமெண்ட் செக்ஷனில். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டாடா டிஜிட்டல் ஃபண்ட் வாங்கலாமா, இல்லை ஐடியில் இருந்தாச்சும் ஒரு ஸ்டாக்ஸ், எல்லாருமே கேட்குற கேள்வி இந்த ஐடி கம்பெனிஸ் பற்றி மட்டும்தான் கேட்பாங்க. ஏன்னா ஐடி செக்டர் அப்போ நல்ல ஒரு பூமில் இருந்தது. கொஞ்சம் கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டே வந்தது. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு வரும் அப்படின்ட்டு யாருமே வந்து திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு கொடுத்துருச்சு. நிறைய பேரோட பொறுமை அப்படிங்கிறதையே சோதிச்சிருச்சு. ஏன்னா விப்ரோ ஷேரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் 600-650 ரூபாய்க்கு வாங்கி நான் லாங் டேர்ம்க்காக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்னுமே ஏறாமல் இருக்குன்னு சொல்லிவிட்டு விற்றுட்டு பாதியிலே கழுந்துட்டாங்க. ஏன்னா நம்மளால் வந்து அந்தளவுக்கு பொறுமையாக இருக்க முடியாது. ஸோ மற்றவங்க பேசும்போது கேட்குறக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும், நான் வந்து லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம அந்த டைமில் பேசும்போது நல்லாயிருக்கும். பட் அந்த ஸ்டாக்கில் பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹோல்டு பண்ணால் தான் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறதே தெரியும். ஏன்னா அதே மாதிரி தான் ஆப்ஷன் ட்ரேடிங்லையும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணும் போது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகும். கிட்டத்தட்ட நம்ம எடுக்கக்கூடிய அத்தனை ட்ரேடுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதுவே நம்மளோட ரியல் மணி அப்படிங்கிறத உள்ளே தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரேட் கூட நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மேஜிக். என்னென்னா நம்ம கேஷ் அப்படிங்கிறத உள்ளே போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த வழியை என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். ஸோ அந்த வழியில் நம்ம பல தவறான முடிவுகளை எடுத்துருவோம். அதனால் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ரஷ் பண்ணி எந்த ஒரு பங்கையுமே வாங்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு விலையில் கிடைக்க தான் போகுது, கிடைக்காமல் போகாது. பட் அந்த டைமுக்காக நம்ம காத்திருக்கணும். ஸோ இப்போ எந்த பங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த பங்கை நோக்கி நீங்கள் ஓடுறது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். ஓகே, அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது சிடிஎஸ்எல் ஷேரு. ஸோ இந்த சிடிஎஸ்எல் ஷேர் பற்றி நம்ம நேத்தோ முந்தா நேத்தோ தான் பேசியிருந்தோம். ஸோ சிடிஎஸ்எல்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பிஎஸ்சி வந்து அவங்களோட ஸ்டேக்ஸை ஒரு 4.5% வந்து விற்றுருந்தது சிடிஎஸ்எல்ல. இதனால் ஷேரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5% கிட்ட நேற்று இறங்கிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் ஏறிடுச்சு. நம்ம அப்போவே வந்து வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு லெவல். இந்த லெவல்லேருந்து மேலே போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் சிடிஎஸ்எல்ல இருக்குன்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் அந்த வீடியோ இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்ல இன்னொரு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்து விட்ருக்காங்க. என்னென்னா இந்த வருஷம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தோன்னா 33% ஏப்ரல் மந்தோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸை வந்து இப்போ தூக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் என்னாகும், ஒரு புல் ரன் அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்காக இன்றைக்கி ஒரு 2% அப்படிங்கிறத மேலே ஏற்றிருக்காங்க. பட் இதுக்கப்புறமும் திரும்ப ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கூட திரும்ப ஏற்றலாம். நிறைய இடத்துல நம்மளை வந்து சோதிப்பாங்க. ஆனாலும் நம்ம கரெக்டாக வந்து அனாலிசிஸ் அப்புறம் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பட் அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரொம்பவே வந்து பொறுமையாக இருந்தால் அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட். ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் பற்றியும் ரீசெண்டாக பேசியிருந்தோம். என்னென்னா ஒரு புதுசாக ஒரு ஆர்டர் இந்தியன் நேவிக்கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடச்சிது அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு புது ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதோட மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 580 கோடி ரூபா மதிப்புள்ளான ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டோட சப்சிடரிக்கு
கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸை எடுத்துகிட்டு ஷேரோட ப்ரைஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்துருக்கு. பட் இந்த ஷேரோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு கீழாக இருந்த ஒரு பங்கு தான். ஸோ இந்த பங்கை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அப்போ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சைட் வேல இருந்தப்போ நம்ம பேசினோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் இந்த ஷேரை பற்றி நம்ம பேசி. அந்த டைமில் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைட்வே அப்படின்னு பாருங்க. ஸோ ஸ்னேக் கேம் மாதிரி இருக்குது. 2020 கோவிட்லேருந்தே பெரிய லெவலில் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுக்கல. ரொம்ப பெரிய ஒரு சைட்வே அப்படிங்கிறத பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக வந்து 2022 ஆகஸ்டில் வந்து கொடுத்துருக்கு. அதுவும் டபுள் த டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறத இந்த கம்பெனி கொடுத்தது. ஸோ இதுக்காக எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கம்பெனி டிவிடெண்ட்டும் கொடுக்குது, பெசாமல் வாங்கிட்டு நம்ம உட்காந்துருக்கலாம், பட் அந்த பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்காது. அதனால தான் சொல்கிறேன் எப்போவுமே ஒரு ஷேரை வாங்குங்க. இப்போ ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஐடி கம்பெனிஸில் நான் பெட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அக்யூமலேஷன் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எப்போ பூம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ சைடில் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதையும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறதையும் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் என் கையில் எப்போ அமௌண்ட் இருக்கோ அந்த டைமில் எந்த ஷேர் நல்ல ஒரு ப்ரைஸில் இருக்கோ, அதாவது என் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பங்கு, அந்த பங்கை நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருந்தோன்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வரும்போது இந்த மாதிரி ஒரு ஷேரை நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து ஒரு புது நியூஸ் ஒன்று கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனியோட SMS குரூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து டைப் பண்ணி அந்த லோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸி மெல்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டீலை உருக்கிறதுக்காக ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு பண்ணுற ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது டாடா ஸ்டீலோட ஜம்ஷெட்பூரில் வந்து இந்த டெக்னாலஜியை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2045 ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிற ஒரு கோலை வந்து இவங்க அச்சீவ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து அதிகமாக ஸ்டீலை உருக்கிறதுக்கு கோல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கோலை ரீப்ளேஸ் பண்ணுறக்காக புது டெக்னாலஜிஸ் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் கோலுக்கான தேவை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக ரொம்ப தேவை. ஸோ அதை வெறும் சோலார் மூலியமாக மட்டும் வந்து ஒரு நாட்டுக்கு, அதுவும் இவ்வளோ பெரிய இந்தியாவுக்கு ஃபுல்லாக வந்து கொடுத்துட முடியாது. ஃப்யூச்சரில் எலக்ட்ரிசிட்டியோட தேவை இன்னுமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கோலோட தேவையும் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, அதனால் கோலை பற்றி எந்த ஒரு கவலையுமே நம்ம பட வேண்டாம். இது ஒரு புது டெக்னாலஜி, ஸ்டீல் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நியூஸாக தான் நான் பார்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டர் காப்லேருந்து ஒரு புது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஏதோ ஒரு ஹைடி ரைடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஹீரோ மோட்டர் காப்பில். ஆல்ரெடி வந்து சில மாதங்களாகவே இந்த ஹைடி ரைடு அப்படிங்கிறது ஹீரோ மோட்டர் காப்பில் போயிட்டுருக்காமா. பட் ஷேரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு. ரீசன்ட் லோவில் இருந்து சரியான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துச்சு. 2300 அந்த பங்கு 3000 கிட்ட வரைக்கும் டச் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப இன்றைக்கி வந்து நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் இன்றைக்கி மட்டும் ஒரு 3% வந்து ஷேரோட ப்ரைஸ் இறங்கியிருக்கு. 88 பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து டவுன். ஸோ அதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐடி ரைடு தான். பட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஐடி ரைடு அப்படிங்கிறது வந்திருக்கு இந்த ஷேரோட, இந்த ஷேரில் வந்து வந்திருக்கு. லாஸ்ட் இயர் வந்து வந்திருந்தது. ஸோ இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று உள்ளே கொண்டு வராங்க. பட் இது இந்த மாதிரி திரும்ப கீழே இறங்குச்சுன்னா நமக்கு ஒரு நல்லது தான். நான் எப்போவுமே வந்து சொல்கிறது அதுதான், ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு இடம் வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு டாப் ப்ரைஸுக்கு வரும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு கீழே இறக்குறதுலாம் இவங்களுக்கு கை வந்த கலை, கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 2800 வந்து இந்த ஸ்டாக்லேருந்து வெளியே வந்துக்கலாம், அதுதான் வந்து என்னோடய டார்கெட் ப்ரைஸாக இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது கொடுத்தது. 3000 மேலே போயிட்டு இப்போ திரும்ப வந்து கீழே இறங்குது. பட் இது உடனே இறங்கிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இறங்காது. ஸோ டைம் அப்படிங்கிறத எடுத்துக்கும். டைம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொடுத்ததுன்னா நம்ம அகெயின் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். பட் லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே, ஸோ அடுத்தது விப்ரோ. ஸோ விப்ரோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா கீழே இறங்கியிருக்கு, ஒரு 2% வந்து டவுன் ஆகிருக்கு. இந்த ஷேர் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பைபேக் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 16 பார்த்திங்கன்னா அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே கன்சிடரே பண்ண வேண்டாம். நான் விப்ரோவில் இன்னுமே கொஞ்சம் இறங்கிச்சுன்னா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 382 ருபீஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறத ரீச் பண்ணிச்சுன்னா அடுத்த செட் ஆஃப் குவான்டிட்டிஸை வந்து நான் ஆட் பண்ணலான்ட்டு விப்ரோவில் இருக்கேன். ஸோ வரணும் அப்படின்ட்டு வேண்டிகிட்டும் இருக்கேன். வந்துச்சுன்னா எனக்கு லக் தான், கண்டிப்பாக பைபேக் அப்படிங்கிறதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ பைபேக் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நிறையா
ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி நம்ம பேசியிருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் நல்ல ஒரு வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.